மதன்கௌரிக்கு எச்சரிக்கை விடுத்து வீடியோவை நீக்க வைத்த பின்னணியில் யார்? பிரபல யூடியூபர் மதன்கௌரி இந்தியாவிற்கு ஆதரவாக வெளியிட்ட வீடியோவிற்கு எதிராக திமுக மற்றும் பாஜக எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது வீடியோவை நீக்கியிருக்கிறார் மதன்கௌரி. இந்த சூழலில் மதன்கௌரிக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டது தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது. இந்த ஆவணப்படத்தில் 2002 நடைபெற்ற குஜராத் கலவரத்திற்கு மோடிதான் காரணம் என்றும், இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடியவராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்று இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பிரபல ஊடகம் ஆதாரமில்லாமல் தகவலை வெளியிட்டிருந்தது. இதனால் ஆவணப்படத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தடை செய்தது. ஆவணப்படம் குறித்து பிரபல யூடியூபர் மதன்கௌரி வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அவர் பேசும்போது, இந்தியாவின் இறையாண்மையை குலைக்க செய்யப்படும் சதிதான் இந்த ஆவணப்படம். 21 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை பற்றி இப்போது ஏன் பேச வேண்டும்? பிரதமர் மோடியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில்தான் இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. நம் நாட்டில் நடந்ததை பற்றி இங்கிலாந்து நாட்டு ஊடகம் ஏன் பேச வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மதன்கௌரி வெளியிட்ட வீடியோ சாமானிய மக்களையும் சென்றடைந்த சூழலில் மதனுக்கு பல்வேறு வகையிலும் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சியின் நிதி நிர்வாகத்தை கவனிக்கும் ஒருவர் நேரடியாக தொடர்பு கொண்டு மதனை வீடியோவை நீக்க அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிபிசி ஆவணப்படம் குறித்து தான் வெளியிட்ட வீடியோவிற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மதன்கௌரி தெரிவித்ததுடன் அவர் வெளியிட்ட வீடியோவை நீக்கியிருக்கிறார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மோடி ஆவணப்படம் குறித்து நான் வெளியிட்ட வீடியோ என்னை பின்பற்றும் பலருக்கு காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் படித்தேன். தனிப்பட்ட முறையில் நான் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிபிசி ஆவணப்படம் குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ அகற்றப்படும். நான் எதிர்காலத்தில் மிகவும் கவனமுடன் செயல்படுவேன் என்று தெரிவித்துள்ளார். மதன் பல இடங்களில் பாஜகவிற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் எங்குமே பாஜக வீடியோவை நீக்க அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை இந்தியாவிற்கு ஆதரவாக ஒரே ஒரு வீடியோ பதிவிட்ட மதனுக்கு எதிராக இப்படிப்பட்ட அடக்குமுறையை அவரது தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசியவர்கள் உள்ளிட்ட அனைத்து விவரமும் விரைவில் வெளியாக இருக்கிறதாம். மொத்தத்தில் இந்தியாவிற்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் கூட தமிழகத்தில் சுதந்திரமாக வலம் வரும் நிலையில் இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மதன் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பது பல்வேறு நபர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதனால் நல்லதுன்னா இப்போ வந்து இந்துக்கள் எடுத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர், முஸ்லீம் எடுத்தீங்க 4 பேரோட கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? அது அவங்களுடைய சட்டம், அது அந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க கலாச்சாரத்தில் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், பாதிரியார் வச்சு பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணுறாங்க, அது மாதிரி வச்சோம். இது வந்து இந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகணுன்றத விட ஒரே கணவன் ஒரே மனைவி, அவ்வளோதான். இது வந்து தான் இந்தியனுடைய முறை, இந்தியனுடைய முறை இல்லை, பொதுவான முறை.